நீங்கள் அப்படி பார்க்க, எங்கள் பையன் எங்க சாம்சன் சேர் போட்டு உட்காரு. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Celebrate the victory of the Lord. Celebrate the victory of the Lord. He has done mighty things yet again. Celebrate the victory of the Lord. He has done mighty things yet again. Celebrate the victory of the Lord. மனாயங்கே இசமசிக்கோ ஜீத்கோ மனாயங்கே இசமசிக்கோ ஜீத்கோ மனாயங்கே. அல்லேலூயா ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கிரியின் வல்லமை ஒழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கிரியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா பிதாவாகிய தேவனே உமக்கு மகிமை. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு மகிமை. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம்.
பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் சௌத்திரங்களையும் ஆண்டவரே இயேசம் இயேசியே திருச்சபையினுடைய போதகராக இருக்கக்கூடியதானே சாம் சாமரனுடைய மூத்த குமாரனாகிய சாம்சனுடைய பிறந்த நாள் விழாவில் இயேசம் இயேசிய திருச்சபையின் மத்தியிலுமாக இந்த 27/5/2024 என்று சொல்லக்கூடியதான மாலை 7 மணி அளவிலே ஆண்டவர் இந்த பிழைந்த நாள் விழாவினை கொண்டாடுவதிலே நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 1:14 அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்பட்டார்கள் என்று யோவானுடைய பிறப்பினை குறித்த இந்த வேத வாக்கியங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவை இதனால் கூட சபையாக எங்கள் மூத்த போதோரோ கூட நாங்கள் இணைந்து இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக கொண்டாட கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டும்படி அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த நாள் கூட போதகருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த நாள் கூட ஏற்றதான வேத பகுதிகளை வாசித்து முடிவிலே நாம் மீண்டுமாக இந்த கேக்கை வெட்டி அந்த ஹாப்பி பர்த்டே பாடலை பாடி ஆசீர்வாத ஜபங்களை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவர்களுடைய போதகருடைய கரங்களை நான் ஒப்புவிக்கின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நாளில் பிறந்தநாளை நினைவு கூர்ந்து துதிக்கிற சாம்சனுக்காக நான் கர்த்தரை தோத்தரிக்கிறேன். சாம்சன் பிறந்த உடனே அவங்க அம்மா முதல்ல பார்த்துச்சா என்னமோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் முதல்ல பார்த்தேன். என்கிட்ட காட்டிட்டு அந்த இங்கு பெட்டியில் கொண்டு உள்ளே வச்சுட்டாங்க பிள்ளைய, கரண்ட்டு பெட்டியில் கொண்டு போய் எஸ்தருக்கு மொத்த காட்டினாங்களா பிள்ளை. நான் பார்த்தேன். ஒரு இங்கே இந்த பெரிய ஆஸ்பத்திரியில் பறக்க வேண்டிய பிள்ளை, சரி வராது அப்படின்னு நினச்சி நானும் எங்கள் மனைவியும் 500 ரூபாயை கட்டாக ஒரு கட்டம் எடுத்துக்கிட்டு எஸ்ஸில் கூட்டிகிட்டு சென்னைக்கு போனோம். அங்கே வண்ணாரப்பேட்டையில் ஆர்எஸ்ஆர்எம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், நல்ல சிறப்பான ஹாஸ்பிட்டலு. இந்த தெலுங்கு தேசம் ஆந்திராவில் இருந்தால் நிறைய பேர் அங்கே வருவாங்க. அங்கே போய் சேர்த்து இந்த குறிப்பிட்ட நாளில் சிசரின்னு தான் நடந்துச்சு. அதில் சாம் எஸ்தருக்கு முதல் குழந்தையாக ஆண்டவர் சாம்சனை கொடுத்தார். அவனுடைய வளர்ச்சி ஒன்றொன்று அவன் சிறப்பாக இருந்தது. சின்ன வயசில் உழைச்சுபவர்கள் இருக்கும்போது ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தேன். அந்த சைக்கிளையே பிடிச்சி ஓடிக்கிட்டே இருப்பான். மெத்தையில் குடியிருந்தாங்க, சைக்கிளையே பிடிச்சி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பான். சைக்கிளுக்கு வாய்ந்தால் கூட அழுது சிரிச்சிருக்கான். அப்புறம் சைக்கிளில் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஸ்கூலுக்கு போகிறான், எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டு அப்படிலாம் போயிட்டுருக்கான். எப்படி மாதத்துக்கு கூட நான் போவேன், போகும்போதெல்லாம் ரொம்ப பாசமாக இருப்பான். ஆனால் மறந்துட்டாதான் புறப்படுறேன்னா பின்னாலே வருவான். அவனை பல்லாவரெல்லாம் கூட்டிக் கொண்டு ஹோட்டலில் நல்ல தோசையெல்லாம் வாங்கி கொடுத்து ரோஸ் மில்க்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அவன் மறந்துட்டான். ஆனால் அங்கே சென்னையிலேருந்து திருச்சிக்கு மாற்றி வந்த பொழுது அவன் கல்வியில் தேவ கிருபை அவனுக்கு இருப்பதை நான் கண்டேன்.
கல்வியில் ஓரளவுக்கு படிக்கக்கூடிய பையனாக இருந்தேன். ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மேனேஜ் பிரித்து வந்தேன். சிறப்பாக இந்த நாளில் நான் சொல்லுவது என்னவென்றால், இப்போ ஃபஸ்ட்டு முடித்து காலேஜ் என்ட்ரன்ஸ் இப்போ தான் நிறைய வேத வசனத்தை உள்ளே வைக்கணும், நல்ல கத்தருக்கு பயப்பட வேணும், தீமைகளுக்கு விலகணும், பொல்லாப்புகளுக்கு விலகணும், மனுஷர்களை நிதானித்து நல்லவர்களோடு பழக்க வழக்கிறவங்களும் தீயவர்களோடு கட் பண்ணிடணும். அது எவ்வளோ நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து வந்தான்னா இதிலும் பெரிதானே காண்பார். எங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா பிறந்தநாளே சொல்லிக் கொடுக்கல. நான் கிறிஸ்தவனாக போகிறேன், பாஸ்டராக போகிறேன், எனக்கே தெரியாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கே தெரியாது, எங்கள் அண்ணனுக்கே தெரியாது. அவருடைய திருவுளத்தில் இருந்தது ரட்சித்தார், கரம் பிடித்தார், படிப்படியாக உயர்த்தினார், பல மடங்கு நம்மளை சரித்திரம் படைக்க வச்சிட்டார். ஏன் முடியலன்னா எப்படி தெரிய போகுது, பாத்திமாராஜ் எப்படி தெரிய போகிறது, என் அம்மா எப்படி தெரிய போகுது, அவருடைய அனுக்கிரகம். ஆகவே நம்ம குறித்து நமக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும், ஆனால் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்லன்னு சொன்னார். அவருடைய வழி பெருசு, அவருடைய திட்டங்களும் பெருசு. அதை நம்ம கடைப்பிடிச்சோம்னா ஆடு மேய்ச்சவன் அரசு தான் வச்சுருந்தார். போத்திபார் வீட்டில் இடுபடி வேலை செஞ்ச யோசேப்பை எகிப்து தேசத்துக்கே சித்தம் இல்லாமல் கையக்கார கூட ஆட்டக்கூடாதுங்கிற சொல்லக்கூடிய பவர் கொடுத்தாங்க. 32:8 சங்கீதம் சொல்கிறது, உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன், நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்றார். எனக்கு ஆலோசனை கொடுக்குறாரு, நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்குறாரு. கேட்கணும் இல்லை, லிஷன் பண்ணணும் இல்லை, கவனிக்கணும் இல்லை, என் ஆடுகள் என் சத்தத்தை கவனிக்கணும்னாரு. ஆக இந்த பிறந்தநாளில் சில நல்ல தீர்மான டிசிஷன் எடுத்து தேவ சத்தம் கேட்கணும், தேவனோட தனித்து உறவாடணும், தேவனை இருந்து சந்தோஷப்படுத்தணும். 31:19 சொல்கிற நீதிமொழி 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் பாகமாக நம்பர்களுக்கும் இது உண்டு பண்ணி வைத்திருக்க நன்மை பெரிதாக இருக்கிறது என்று எழுதப்பட்டது. ஆகவே ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் பாக நிறைய மனுஷனால் இருக்காங்க, விதவிதமான குணங்கள் கொள்கைகள் உள்ளவங்களாக இருக்காங்க. அவங்க நடுவில் கத்தரை பிரியப்படுத்துகிறவங்க இருந்தால் அவங்களுக்கு உண்டு பண்ணி வச்சிருக்க நன்மை பெரிது. வார்த்தைகளால் கத்திர ஆஸ்வதிப்பார் என்று வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான என்னுடைய மூத்த மகனுடைய பிறந்தநாள் விழாவுக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசுவி நாமத்தினாலே உங்களை வருக வருகின வரவேற்கிறேன். இப்போது கூட ஒரு பாடலை சிஸ்டர் தேன்மொழி அவர்கள் பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்வோம் இயேசு ராஜன் நம் சொந்தம் ஆயினார். இந்த பாரதளத்தின் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்திரேன். ஆமென். பிறந்த நாள் முதலாய் கர்த்த நல்லவர். ஹாலலூயா, ஹாலலூயா. க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு ஜீசஸ். ஹாலலூயா. கர்த்த நல்லவர், கர்த்த நல்லவர். பிறந்த நாள் முதலாய் ஆமை நம் தோளில் சுமந்தவர், நம்மை தோளில் சுமந்தவர், தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தவர். ஹாலலூயா.
படித்த பாடியதான சகோதரி அவர்களுக்கு தலைமை போதகன் சார்பாக நாங்கள் மிகுந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிந்து கொள்கிறோம். அலேலூயா. தொடர்ந்து நாம் இந்த கேக் கட்டிங்காக நாம் செல்ல போகிறோம். எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க வாங்க. அலேலூயா. அடுத்தபடியாக அவர்கள் இப்போ ஹாப்பி பர்த்டே பாடலை பாடி நம் கேக் கட் பண்ணிட்டுறதுக்கு பிற்பாடு அப்புறம் முக்கியமாக பேரண்ட்ஸுங்க ஜெபம் பண்ணுவாங்க, நான் ஜெபம் பண்ணுவேன், பாஸ்டர்வங்க ஜெபம் பண்ணுவாங்க, அதோடு நாம் இந்த விழாவிலையும் முடித்துக் கொள்வோம். அல்லேலூயா. வாங்க, கம் ஃபார்வர்ட். பாடுறப்ப ஹாப்பி பர்த்டே பாடு. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம கேக் கட்டிங்காக வந்திருக்கோம். இதனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட். ஏன் அவர் Now we're going to this cake cutting. We are singing the happy birthday song. Please stand up, please, in your presence. Praise God. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Kim San. Happy birthday to you.
Let us pray. Loving Heavenly Father, I praise you. Jesus, I praise you. And the Holy Spirit, I praise you, Lord. Father, I magnify you. Jesus, I magnify. The Holy Spirit, I magnify you, Lord. Father, I thank you. Jesus, I thank you. The Holy Spirit, I thank you, Lord. Glory to God and glory to Jesus and wonderful God and mighty God. Thank you, Lord Jesus, for the wonders. Thank you, Lord Jesus, for the miraculous deeds which we are doing day to day life beyond our thinking and capacity, Lord. Lord, we submit Samson, one who is going to celebrate his birthday today. Hallelujah. As per Luke chapter 1 and verse number 40, we bless him. And moreover, we bless him as per Luke chapter 2 and verse number 40 and 52. May Lord, the Heavenly Father and Lord Jesus Christ and the Holy Spirit will give him all comforts and all facilities and all physical fitness, all intelligence, knowledge, wisdom, and in education as well as in future spiritual world. Lord, you please bless him abundantly, Lord. Please be with him. Bless him in all walks of life. Everything we ask in the name of Lord Jesus Christ. Amen. Hallelujah. 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 பெற்றோர்கள் வந்து இவ ஜெபிப்பார்கள். வாங்க அம்மா வாங்க. பதினெட்டு வருடத்திற்கு முன்பதாக ஆண்டவரே சாம்சனை ஆண்டவரே எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சூத்திரம் ஆண்டவரே லூக்காவில் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சூத்திரம் ஆண்டவரே ஆவிக்குரிய ஆண்டவரே சரீர ஆண்டவரே ஞானத்திலும் ஆண்டவரே கிருபையிலும் வளர கத்தாவே கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. மகனுக்கென்று நீர் வைத்திருக்கிற உங்களுடைய சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா சூத்திரம் இன்னும் வருகிற நாட்களிலையும் ஆண்டவரே சூத்திரம் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர ஆண்டவரே மகனை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள கத்தாவே கிருபை பாராட்டும் ஆண்டவரே. சூத்திரம் ஜபதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமே. பிதாவாகி தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவே அருமையான பிறந்த நாளை காணும்படியாக நீ உதவி செஞ்சு கிருபிகளுக்காய் ஸ்தோத்திரம். சேஷமாய் அருமையான இந்த மகனுக்கு அஞ்சபிக்கிற பிதாவாகி தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்தாவினுடைய ஆளுகை அந்த மகனோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்து உதவி செய்வீராக. இந்த மகனை பயன்படுத்தும் கிருபையாய் எங்களுக்கு 18 வருடங்களுக்கு முன்பதாக பரலோகத்திலிருந்து ஒரு கருவை கொடுத்து அதை பிறக்கும்படியாக நீ உதவி செஞ்ச கிருபிகளுக்காய் ஸ்தோத்திரம். அதை நீர் வாழ்ந்தவரே வளர்த்து வளர்ந்து 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 18 வருடங்களை கழிக்க தேவன் இரக்கம் பாராட்டின பெரிதான கிருபிகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மகனை நான் ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் பெற்றோர்களாக ஆண்டவரே பெரியவர்களாக போதுகர்களாக ஊழியர்களாக ஆண்டவரே தாத்தா பாட்டி கூட வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நெய்பர்ஸ்க்காக அதே போல் ஆண்டவரே சொந்த மந்தங்களுக்காக நாங்கள் வந்து இந்த மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டு நன்மைகளை கொடுங்க கிருபைகள் கொடுங்க. சேஷமாய் ஆண்டவரே ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் ஆண்டவரே தேர்ந்து வளரும்படியாக தேவ கிருபையில் வளரும்படியாக உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் இஸ்ராவேல் கொடுத்த அந்த வேத ஞானம் இந்த மகனுக்கு தர வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கும் தாவீதுக்குத்தான புதிய உடன்படிக்கைகளை ஆண்டவரே தாவீதுக்கு அருள்ன சொல்ல முடியாத நன்மைகளை இந்த மகனுக்கு அருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இந்த மகனை எடுத்து பயன்படுத்தும் ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் ஆண்டவர் கோடாய் கொடி பெருகும்படியாக நான் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. நாம மகிமைப்படட்டும். துதி கன மகிமை உமக்கு செல்லத்து கிரேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் காட் பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த வேளைக்குரிய ஒரு சிறிய நன்றிக்கு பிற்பாடு தலைமை போதகர் வந்து ஹல்லேலூயா அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூட்டி முடிப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைய நாளில் சாம்சனுடைய பிறந்தநாள் விழாவிற்கு வந்திருக்கக்கூடியதான உறவினர்களையும் நண்பர்களையும் திருச்சபையாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கின்றோம். நீங்கள் உங்களுடைய வருகை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது, இந்த வாழ்வு பிள்ளைக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருந்தது என்ற இந்த முறையிலே இந்த எஸ்எம்பிஎஸ்சி திருச்சபையுடைய செயலாளராக இருக்கக்கூடியதான பாத்திமா ராஜா ஆகிய நான் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பொழுது நம்முடைய மூத்த போதகர் அவர்கள் தன்னுடைய பேரனுக்காக ஜெபித்து அவர்கள் ஆசீர்வாதம் வழங்குவார்கள். பதினேழு வயசு முடிஞ்சு 17 ஸ்டார்ட் ஆயிருக்கு.
பதினெட்டு வயசான லைசன்ஸ் எடுத்துருக்கலாம். இந்த பதினெட்டு வயசில் ஒரு நன்மை, பெரிய நன்மை நடந்துச்சுன்னா, நவம்பர் மாதத்தில் பிஷப்பர் காலேஜில் ஒரு இரவு ஜபம் நடந்தது. அது பெர்க்மேன்ஸ் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். அந்த ராத்திரி முடித்த பிற்பாடு நான் டூ வீலரில் வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க அப்பா வந்து டூ வீலரில் முந்தி வந்துட்டார். அந்த வண்டியில் ஒரு மூணு பெண்கள், சாம்சன், இன்னொரு குழந்தை, பெண் குழந்தை, எல்லாமே வந்து இந்த டேனிங் திரும்புகிற இடம். அது நினைக்கணும், அவர் செய்த உபகாரங்களை, அவர் செய்த உபகாரங்களை மறவாது. ஒரு புது இளம் டிரைவர் வண்டியை ஓடிட்டு வந்தேன். எஸ்தர் பக்கத்தில் வந்தோடனே ரைட்டில் இருக்கிறதுல திரும்பணும் சொல்லிட்டேன். நம்ம பின்னாலையும் பார்க்கல, முன்னாலையும் பார்க்கல. வண்டியை சடனாக திரும்பிட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு தேவகோட்டைக்கு போகிற ஒரு ஆமினி பஸ், பெரிய பஸ், அவன் ஆறு நடிச்சுக்கிட்டே வர்றான். நிதானமாக வர்றான். இவன் இந்த ஆட்டோ டிரைவர் கொஞ்சம் சேட்டை பண்ணுறதை பார்த்துட்டான். வந்து பஸ்ஸு அந்த ஆட்டோவில் மோதி ஆட்டோ அஞ்சு ஆறு குட்டிகிட்ட போட்டு ஆட்டோ டிரைவர் பத்தடிக்கு அந்த பக்கம் போய் வந்துட்டான். இவங்கெல்லாம் ஆட்டோ உள்ளே கிடக்குறாங்க, எல்லாம் லைட்டெலாம் ஆஃப் ஆகிடுச்சு. இதில் முதல்ல வெளியே வந்தவர் சாம்சன் தான். வெளியே துள்ளி குதிச்சு வந்தார். டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இவரும் பத்தடி போய் எவ்வளோ பெரிய விபத்து தெரியுமா? அது எவ்வளோ பெரிய ஆபத்து. அதில் போனவருக்கு ஒரு சிலருக்கு ஒரு சின்ன கஷ்டம், இவருக்கு எந்த காயமும் இல்லை. அப்புறம் மணி மேலே வந்துச்சு. தயாளமாக மட்டும் இங்கே எலும்பு உடஞ்சி போச்சு. இன்னொரு சின்ன பொண்ணு செப்பட்டு எனிஃபர், அவளுக்கு எதுவும் இல்லை. எப்படி இவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுத்தார் அந்த பஸ்காரன்? அந்த நடு சென்ட்ரல் இருக்கிற கட்டையில் கொண்டு போய் பஸ்ஸை நிப்பாட்டினான். மறுநாள் போய் பார்த்தோம், பஸ்ஸுக்கு பெரிய சேதம். அவன் மட்டும் அந்த கடையில் கொடுக்க, பேரி கடையில் கொடுக்கலன்ன சுக்குச்சுக்கா போயிடும். அது உள்ள உள்ள இருந்தவங்களாம் அப்படியே தள்ளிட்டு போயிடும். எவ்வளோ பெரிய ஆபத்து. அதனால் கத்தர் வந்து பெரிய கிருப வச்சிருக்காரு. அவருடைய கரம் இருக்குது. அவர் அதை நினச்சி நன்றி உள்ளவளா அவரை பிரியப்படுத்தி அவருக்காக வாழணுங்கிற அந்த ஆலோசனையை சொல்லி ஜெபிக்கிறேன். கத்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலையில் நாங்கள் ஒரு முறைப்பட்டு ஜெபிக்கிறோம். அநேகரை ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. விசேஷித்த கிருபை சாம்சன் மேல் இருப்பதான். தாவீது கருணை நிச்சயமான கிருபையை உனக்கு தருவேன்னு சொன்னீங்களே, அந்த கிருபை தான் எங்களை நடத்துது. எங்கள் சொந்த பந்தமோ பெற்றோர்களோ எங்களுடைய படிப்போ எங்கள் பேக்ரவுண்டோ திறமையோ ஞானமோ அல்ல, எங்கள் மேலே வச்ச கிருபை, அந்த கிருபை தான் எங்களை தாங்கி வருகிறது. போல இந்த பிறந்தநாளிலே சாம்சனுடைய தலையில் விசேஷித்த அபிஷேகமும் கிருபையும் இருப்பதா. நியோ அனாய்டி, நியோ கிரேஸ், மாறாத கிருபை இருக்கட்டும். இந்த உலகம் பொல்லாத உலகம், கொடுமையான உலகம், பலவிதமான மிருக சுபாவம் உள்ள மக்கள் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய கிருபையை, ஞானத்தை கொடுத்து வர வர விரித்தட உதவி செய்யும். அதுவரே கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாகவும் பெற்றோர்களுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளையாக உதவி செய்யும். கீழ்ப்படிதாகவே கொடுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பவர் கொடுங்க. வேதத்தை முழங்காலந்து படிக்கணும், தனிஜாவம் பண்ணணும், தம்பிக்கு முன்மாதிரியாக இருக்கணும். பயனுள்ள கருவா வரங்கள் கிருவைகள் பெற்று வளரணும். நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வாதி. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினை காக்க கடவுள். கர்த்தர் தன்னுடைய திருமுகத்தை உண்மையில் பிரகாசிக்கப்படி கிருவையாக இருக்கிறவர். கர்த்தர் தன்னுடைய திருமுகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கிடையாது. மகிழ்ச்சியான நாளில் தம்பி ஜோயலை நான் வாழ்த்துக்கணும். அவனுடைய கிருபை அந்த பிள்ளைக்கு இருக்குது.
அவங்க அப்பா சிங்கப்பூரில் இருக்கும்போது ஒரு முறை பார்த்தேன், பேசினேன். அவன் சொன்னான், நான் காலையில் 4 மணிக்கே எழுந்திருவேன், கொஞ்ச நேரம் படிப்பேன், அப்புறம் டியூஷன் போவேன், அப்புறம் வேலை படிப்பேன், ஜெபம்னா. அதெல்லாம் எனக்கு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தகப்பன் வெளியே இருக்கும்போது தாய் தான் இருக்காங்க, அவன் எப்படி வேணால் வாழலாம். அந்த பிள்ளையனுடைய அந்த வளர்ச்சி, அர்ப்பணிப்பு, பண்புகள், குணாதிசயங்கள், அது ரொம்ப முக்கியம். பழக்க வழக்கம், நல்ல தன்மைகள், நல்ல பண்புகள், அதுதான் ஒருத்தனை நல்லவனாக உயர்த்தது, சிறந்தவனாக மாற்றுறது. அதுதான் ஆள் வளரலாம், அரிய வளரலாம், ட்ரெஸ் போடலாம், எதெல்லாம் கல்வியெல்லாம் வரலாம், அதெல்லாம் இல்லை. நல்ல பண்புகள், நல்ல ஒழுக்கங்கள், நல்ல செயல்முறைகள், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு கொடுத்து கொஞ்சம் இந்த வயசு ரொம்ப முக்கியம். அதான் சொல்கிறேன், இதை போன பிறந்தநாள் கூட சொல்கிறேன், இந்த பிறந்தநாளில் சில நல்ல பண்புகள், ஒழுக்கங்கள், செயல்முறைகள் அதெல்லாம் இருக்க வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராய் இயேசுவின் அளவில்லாத கிருபை, பிதாவாய் சாம்சனோட பெற்றோர்களோடும் வந்திருக்கிற அனைவரோடும், விசேஷமா ஜோயிலோடு கூட, தம்பியோடு கூட.